தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு எதற்கு தேவை? இப்போ இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் உங்களுடைய மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஏதாவது ஒரு தலைவன், எடப்பாடியா இருக்கலாம், ஸ்டாலினா இருக்கலாம், உதயநிதியா இருக்கலாம், இல்லைன்னா அண்ணாமலையா இருக்கலாம், ஒரு தலைவன் இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது அவங்கள்ட்ட திட்டம் இருக்குதா? இல்லை இந்த இயற்கை வளங்கள் வந்து அடித்து நொறுக்கி கொண்டு, அதாவது என்னென்னா கேரளாவை கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதை கேட்கறதுக்கு இன்னைக்கு ஒரு தலைவனுக்கு திராணி இருக்குதா, துப்பு இருக்குதா? இன்னைக்கு எல்லா தலைவனும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நீங்கள் எந்த சாதி கட்சி தலைவனை கூட எடுத்துக்கோங்க, எந்த தலைவனாலும் எடுத்துக்கோங்க, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சரி, இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, ஏதாவது ஒரு தலைவன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை வளங்களை பற்றி பேசுறதுக்கு அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்களுடைய இலக்கு ஃபுல்லாக என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, பிஜேபியாக இருந்தான்னா ஜெய் ஸ்ரீராம், ஜாதியை பற்றி பேசுவான், மதத்தை பற்றி பேசுவான், இதை பற்றி தான் அவனோட அரசியல் இருக்கும். இதுவே டிஎம்கேவாக இருந்தா அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு எவ்வளோ கமிஷன். இதுவே ஏடிஎம்கேவாக இருந்தான்னா அதே தான், அவங்களும் நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது அதே மது கடைகளை திறந்து விடுவோம், அதே எல்லா தவறுகளையும் பண்ணுவோம், ஆனால் நாங்கள் வந்து மாற்று அப்படின்னு சொல்லிக்குவோம். இப்படி சாதி கட்சிகள் பெரிய, நான் தான் பெரிய ஊர்லேயே பெரிய சண்டையார் அப்படிமா, கடைசியில் எலெக்ஷன் வரும்பொழுது தன்னோட இனத்தையே போய் அடமானம் வச்சு ஒரு சீட்டுக்கோ ரெண்டு சீட்டுக்கோ தன்னுடைய இனத்தை கேவலமான நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம். அப்போது இளைஞர்கள், நீங்கள் எந்த மொழி பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை பின்தொடர்வாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த கனிம வளங்களையோ இல்லை இயற்கை வளங்களையோ, இன்னைக்கு ஆற்று மண்ணை பற்றியோ இல்லை வந்து மலைகள் நொறுக்கதை பற்றியோ இன்னைக்கு தட்டி கேட்கக்கூடிய ஒரு தலைவன் யார், உங்களுடைய மனசை தொட்டு சொல்லுங்கள், அதுதான் செந்தமிழன் சீமான். அதனால் இந்த மண்ணை காப்பாற்றணும் அப்படின்னாண்ணா, நம்மளுடைய தமிழகத்தை காப்பாற்றணும் அப்படின்னாண்ணா, இன்னைக்கு இருக்கிற கடைசி ஒற்றை நம்பிக்கை செந்தமிழன் சீமான். அதனால் இந்த ஒரு முறை மட்டும் நீங்கள் இது வரைக்கும் 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா எவ்வளவோ காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருப்பீங்க, இந்த சாதிக்காரன் சொல்லி ஓட்டு போட்டிருப்பீங்க, இந்த மொழி பேசக்கூடியவங்க ஓட்டு போட்டிருப்பீங்க, இந்த ஒரு முறை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நீங்கள் என்ன மொழி பேசினாலும் என்ன சாதியாக இருந்தாலும் ஒரு முறை சிந்திச்சு இந்த ஒளி வாங்கி சின்னத்தில் உங்களோட ஓட்டை போடுங்க. ஓட்டு போடாமல் நீங்கள் வீட்லேயே இருந்துக்கிட்டு கருத்து சொல்கிறது அது அதை விட கேவலம். நம்மளுடைய உரிமை வந்து நம்மளுடைய வாக்கு, இந்த வாக்கை நம்ம கண்டிப்பாக செலுத்தணும். வாக்கு செலுத்தாமல் இருக்கிறதும் தவறு. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டாவுக்கு வாக்கு செலுத்துறதும் தவறு. ஒரே ஒரு முறை ஒரு நல்ல தலைவன், இந்த மண்ணையும் மக்களையும் சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவன் யார், இது வரைக்கும் நோட்டுக்கு ஆசைப்படாமல் தன்னுடைய இனத்து மக்கள் கூட நின்றவர் யார் அப்படின்னு நீங்களே ஒரு கண்ணை மூடிட்டோ, இல்லைன்னா நீங்கள் இணையதளத்தில் போய் கடந்த 13 வருடத்தில் சீமான் அண்ணன் பண்ணின விஷயங்கள் என்னென்ன, அவர் பண்ணின விஷயங்கள்னால நம்ம தமிழ்நாட்டுக்கு நடந்தது என்ன, எவ்வளோ நாசக திட்டங்கள் நம்ம வர வேண்டியதெல்லாம் வராமல் போயிடுச்சு. இளைஞர்கள் இன்னைக்கு கண்மூடித்தனமா படித்த இளைஞர்கள், அதாவது மருத்துவர்கள் இருந்து வக்கீல்கள் இருந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து அண்ணன் நம்புற காரணம் என்ன, அப்போ அவரு மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உறுதியா நிக்கிறாரு, பல தியாகங்களை பண்ணிருக்கிறாரு. இந்த ஒரு முறை மட்டும் நீங்க ஒரு வாக்கு கொடுத்து பாருங்க, ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு அவர் சரியா இல்ல, அவர் சொன்னதை காப்பாத்தல அப்படின்னா அடுத்த முறை தூக்கி வீசிருங்க. ஆனா இந்த முறை உங்களுடைய வாக்கு ஒளி வாங்கி சின்னத்துக்காக இருக்கணும். இந்த ஒளி வாங்கி சின்னம் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல பல கயவர்கள் ரொம்ப 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 தெளிவாக இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒளி வாங்கி சின்னத்தை எங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, விவசாய சின்னத்தை எங்கிட்டருந்து பிடுங்கிட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இவங்க வந்து அந்த 8% வாக்கு மேலே போயிட்டாங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலும் நாம் தமிழ் கட்சிட்டு கேட்கணும், அவங்க ஒப்புதல் இல்லாமல் நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலவே இந்த சின்னத்தை வந்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து முடக்கிட்டாங்க. இந்த கட்சியை வளரவிடாமல் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளியிருந்து ஒரு கட்சியை கொண்டு வந்து ஒரு அட்ரஸ் தெரியாத ஒரு கட்சியை கொண்டு வந்து அவங்கள்ட்ட சின்னத்தை கொடுத்தாங்க. அவனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 வேட்பாளரை போட முடியல. இன்னைக்கு 5 பேரும் 6 பேரும் இருக்கிறான். அப்போ என்னடா பண்றது, இந்த சின்னத்தை வந்து எப்படியாவது மாத்தி ஆகணுமே, விவசாய சின்னம் போட்டி போடுற மாதிரி இந்த ஓட்டை பிரிக்கணுமே சொல்லிட்டு பல கேவலமா இந்த நாடக கம்பெனியான இந்த தேர்தல் ஆணையம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் படித்தவங்க, உங்களோட அப்பா அம்மாவுக்கு, உங்க தங்கச்சிகளுக்கு, நம்மளுடைய வீட்டில் இருக்கிற ஓட்டு போடக்கூடிய அத்தனை பேருக்குமோ நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்னா, இந்த நாம் தமிழ் கட்சி இந்த மண்ணுக்கு தேவையா தேவையில்லையா அப்படி நீங்களே விவாதம் பண்ணுங்க. எந்த கட்டத்திலையுமே சமரசனம் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தன்னோட மூச்சு கடைசி காற்று வரைக்கும் நான் இந்த மக்களுக்கு நிற்பேன்னு சொல்லி நின்றுட்டுருக்கிறாரு. லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயிலையும் பொருட்படுத்தாமல் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இந்த 3 நாளுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கி வேலை செய்யணும். உங்களோட சொந்தக்காரங்கிட்ட பேசுங்க, உங்களோட நண்பர்கிட்ட பேசுங்க, இணையத்தில் பேசுங்க. இந்த ஒளி வாங்கி சின்னத்தை பற்றி நீங்கள் வந்து இதை வந்து தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க. செந்தமிழன் சீமான் அவருடைய சின்னம் ஒளி வாங்கி சின்னம், இதை நம்ம பெருவாரியான வாக்கு இந்த முறை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா 2026 அண்ணன் முதலமைச்சர் ஆகிடுவார். அண்ணன் மட்டும் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா நம்மளுடைய தேனி மாவட்ட பிரச்சனை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டோட மொத்த பிரச்சனைகளும் சரி செய்யப்படும். இல்லை அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடி முடிக்கும் பொழுது
அதாவது ஒரு 10 வருஷமும் ஒரு 15 வருஷமும் ஆயிருக்கும் பொழுது தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் தமிழ்நாட்டில் இருக்காது, தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் வாழ முடியாது. அப்படியே வாழ்ந்தாலும் அவங்க சுதந்திரமா நெஞ்ச நிமித்தி வாழ முடியாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியிருப்பாங்க, ஏழ்மையாக இருப்பாங்க, பெரிய பல நோய்கள் நம்மளுடைய வந்து தாக்கியிருக்கும், நம்மளுடைய பருவ நிலையங்கள் மாற்றமாக இருக்கும். நமக்கு வந்து நம்ம அதாவது என்ன பார்த்தீங்கன்னா தொழிலில் நீங்கள் பெரும் முதலாளியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிச்சை எடுக்கிற சூழ்நிலைக்கு கூட உங்களை கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே இருக்கிற மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கும், ஏரி குளங்கள் சூறையாடப்பட்டிருக்கும், அப்படி பல பிரச்சனைகள் உங்களுக்கு சொல்லலாம். ஹிந்திக்காரங்க இங்கே வந்து பெரிய ஆதிக்கம் செலுத்துவாங்க, நம்ம தமிழர்கள் வந்து தன்னுடைய நிலையை மறந்து மதுக்கு அடிமையாகி பல பிரச்சனைகளை நம்ம வந்து அதாவது இலங்கையில் என்ன நடந்துச்சோ அது தமிழ்நாட்டில் நடக்கும். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா ஒரே ஒரு முறை மைக்கு சின்னம், அதாவது ஒலிவாங்கி சின்னத்துக்கு வாக்களிங்க. இதை எல்லாத்துல இருந்தும் அண்ணன் நம்மளை காப்பாற்றி விட்டுவார். அதனால் சிந்திச்சு செயல்படுங்க. இன்னும் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் உங்களோட சொந்தக்காரங்க உங்களோட உறவுக்காரங்க எத்தனை கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ இந்த சின்னத்தை கொண்டு போய் சேருங்க. மைக்கு ஒலி வாங்கி சின்னம், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது. அரசியலை நம்ம கண்டிப்பாக எப்பவுமே நம்ம வந்து விட்டு விலகி நிற்க முடியாது, நம்ம அரசியல் பண்ணி ஆகணும், அந்த கட்டத்தில் இருக்கிறோம். அதனால் இந்த ஒரு முறை உங்களோட வாக்கை இந்த ஒலி வாங்கி சின்னத்துக்கு இந்த மைக்கு சின்னத்துக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.